எப்போதும் மற்றவர்களையே எதிர்பார்த்து கொண்டிருப்பதை தவிர்த்து நம்முடைய காரியங்களை நாமே செய்து கொள்வதற்கு உதவக்கூடிய ஒரு குட்டி கதையும் கிரேக்க தத்துவம் ஒன்றையும் இந்த பதிவில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்தில் பயிற்சிகையை செய்து வருகிறார். இதை அவதானித்துக் கொண்டிருந்த சிட்டுக்குருவி ஒன்று அருகிலிருந்த ஒரு மரத்தில் கூடு கட்டுகிறது. ஒரு நாள் கழித்து அது முட்டைகளை இடுகிறது. சில நாட்கள் கழித்து அந்த முட்டைகளிலிருந்து ஒவ்வொரு சிட்டுக்குருவியாக வெளியே வந்து ஒரு புதிய உலகத்தை அவை பார்க்கின்றன. தாய்க்குருவி காட்டுக்கு செல்வதும் இந்த சிட்டுக்குருவிகளுக்கு உணவு தேடி கொண்டு வந்து கொடுப்பதும் தொடர்ச்சியாக வழக்கமாக நடந்து கொண்டிருக்க, இன்னும் ஒரு பக்கத்தில் விவசாயி தன்னுடைய பயிற்சிகளை கவனித்து வருகிறார். அந்த பயிர்களுக்கு தேவையான உரத்தை எடுக்கிறார், தேவையான நீரை பாய்ச்சுகிறார். இது மாதிரி அவருடைய விவசாய நடவடிக்கைகளை அவர் மேற்கொண்டு வருகிறார். விவசாயி ஒரு நாள் அறுவடைக்கு தயாராகிறார். உணவு தேடுறதுக்காக தாய்க்குருவி வெளியில் போய் மீண்டும் கூட்டுக்கு வந்து பார்க்கிற நேரத்தில் குஞ்சுகள் எல்லாம் ஒருவித பயத்தோடு இருப்பதை அவதானிக்கிறது. அப்போ சிட்டுக்குருவிகள் தாயிடம், இன்னைக்கு விவசாயி இங்க வந்தாரு, அவரு அறுவடை பற்றி பேசிக் கொண்டிருந்தாரு, நாளைய தினம் தன்னுடைய மகன்களை இங்க அனுப்பி அறுவடை செய்ய போறாராம் அப்படின்னு சொன்னாரு. ஆக இப்ப அறுவடை செய்தால் நாங்க எங்க போறது, எப்படி எங்களுக்கு உணவு கிடைக்கும், எங்களால பறக்க கூட முடியாதே என்று தாயிடம் ரொம்ப வருத்தத்தோடு அந்த சிட்டுக்குருவிகள் சொல்ல, யாரும் இதுக்காக கவலைப்படாதீங்க, அப்படி நாளைய தினம் யாருமே வரமாட்டாங்க என்று தாய்க்குருவி நம்பிக்கையோடு சொன்னது. அடுத்த நாள் அதே போல யாருமே வரவில்லை. சில நாட்கள் கடந்தும் கூட யாருமே வரவில்லை. அவர் சொன்னவருடைய மகன்கள் யாருமே வந்து அறுவடையை மேற்கொள்ளவில்லை. மீண்டும் ஒரு நாள் தாய்க்குருவி இப்படி காட்டுக்கு போய் உணவு தேடி கொண்டு திரும்பிய போது சிட்டுக்குருவிகள் மீண்டும் பயத்தோடு விவசாயி மீண்டும் வந்து இது போல அறுவடையை பற்றி பேசிக் கொண்டிருந்தார். நாளைய தினம் சில உறவுகளை இங்கே அழைத்து வரப்போகிறாராம், அறுவடை செய்ய போகிறாராம் என்று சொன்னது. அப்போ தாய்க்குருவி மீண்டும் வழக்கம் போல, அப்படி எதுவுமே நடக்காது, கவலைப்படாதீங்க என்று நம்பிக்கை கொடுத்தது. அடுத்த நாளும் ஆனது, யாரும் வரல. இன்னும் சில நாட்கள் கழிந்தன. சிட்டுக்குருவிகளும் மகிழ்ச்சியோடு பொழுதை கழித்தன. மூன்றாவது முறையும் விவசாயி அறுவடை குறித்து பேசுகிறார். சிட்டுக்குருவிகள் தாய் மீண்டும் கூடு திரும்பியதும் நடந்தவற்றை சொல்ல ஆரம்பிக்கின்றன. இந்த முறை விவசாயி வந்தார். மற்றவர்களை நம்பி பலன் இல்லை, நீண்ட நாட்களை கடத்தி விட்டேன், இனி தானே அறுவடை செய்ய போகிறேன் என்று அவர் சொன்னார் என்று சிட்டுக்குருவிகள் தாய்க்குருவியிடம் சொல்ல, தாய்க்குருவியருடைய முகம் ஒரு மாதிரி மாறி போனது. குஞ்சுகள், நாளைய தினமும் இது போல நடக்காதுதானே என்று தாயிடம் கேட்க, தாய்க்குருவி சொன்னது, இல்லை, நாளைய தினம் நிச்சயமாக அவர் அறுவடை மேற்கொள்வார். நாங்கள் இன்னும் ஒரு இடத்தில் எங்களுடைய கூட்டை அமைக்க வேண்டும். இப்போ நீங்களும் பறக்க தயாராகி விட்டீர்கள், ஆகவே உடனே புறப்படலாம் என்று சொன்னது. எப்படி இவ்வளவு உறுதியாக சொல்கிறீர்கள் என்று சிட்டுக்குருவிகள் கேட்க, அப்போ தாய்க்குருவி சொன்னது, முதலாவதாக அவர் மகன்களை நம்பி இருந்தார், இரண்டாவது உறவுக்காரர்கள் வருவார்கள் என்று நம்பியிருந்தார். ஆனால் இப்படி மற்றவர்களிலேயே தங்கியிருந்தவர் முதன்முறையாக தன் மீது நம்பிக்கை வைத்து அவருடைய தன்னம்பிக்கையின்படி நாளைய தினம் அறுவடை செய்ய போகிறேன் என்று உறுதியாக சொல்கிறார். அதனால் நிச்சயமாக நாளை அவர் வருவார் என்று சொன்னது. அதே போல விவசாயியும் அறுவடையை அடுத்த நாள் மேற்கொள்கிறார். சிட்டுக்குருவிகளும் இன்னும் ஒரு இடத்தில் தங்களுடைய கூட்டை அமைத்து சந்தோஷமாக தங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தனர். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் நம்முடைய பணிகளை நிறைவு செய்வதற்கு யாரோ ஒருவர் உதவுவார், நம்முடைய பிரச்சனைகளை யாரோ ஒருத்தர் தீர்ப்பார் அப்படின்னு இன்னும் ஒரு நாள் கூட சோம்பேறித்தனமாக யாரோ ஒருவரை எதிர்பார்த்து காலம் தாழ்த்தாமல் இன்றே இந்த நொடியே தன்னம்பிக்கையோடு களத்தில் குதித்து விடுவோம். அதுக்கு சிறப்பானது ஒரு கிரேக்க தத்துவம் ஸ்டோயிசிசம் நமக்கு உத்வேகம் தரக்கூடும். முதலாவது விஷயம் நண்பர்களே, சில சமயங்கள்ல நம்முடைய காரியங்களை நிறைவு செய்கிற போது நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு பாரிய தடை வருகிற போது அதிலிருந்து மீள்றதுக்கு யாரும் நமக்கு உதவ மாட்டாங்களான்னு எதிர்பார்த்து காத்திருப்போம். உதாரணமாக ஒரு பொருளாதார சந்தை ரொம்ப மோசமாக இருக்கிற போது, அமெரிக்காவினுடைய வங்கிகள் தொடர்ந்து திவாலாகும் போது, தொழில் வாய்ப்புகள் இழக்கப்படும் போது, நான் எப்படி என்னுடைய வியாபாரத்தை கொண்டு நடத்த போகிறேன் என்று நிறைய பேர் ஸ்தம்பித்து போய் நிற்பார்கள். இந்த மாதிரியான நிலையில் இருந்து மீள கிரேக்க தத்துவமான ஸ்டோயிசிசம் நமக்கு வழிகாட்டுகிறது. ஸ்டோயிசிசத்தினுடைய அடிப்படை, எது உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறதோ அதில் கவனம் செலுத்துங்கள், உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களை கடந்து விடுங்கள். நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதிரி சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை நாம் எதிர்கொள்ளும் போது அவற்றை கடந்து விடுவதும், எதையெல்லாம் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதோ அதில் அதிக கவனம் செலுத்துவதும் தான் இந்த தத்துவத்தினுடைய அடிப்படையான கொள்கையாகவே இருக்கிறது. இப்போ ஒரு வியாபாரத்தில் நெருக்கடி காலத்தை கடக்க நினைக்கிற ஒருவர் முதலில் செலவுகளை குறைத்துக் கொள்ளலாம். புதிய வருமானத்துக்கான வழிகள் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத
தேடி பார்க்கலாம். இது மாதிரி இந்த காலத்தை கடப்பதற்கு தன் வசம் என்ன இருக்கிறது, தன்னுடைய கையில் என்ன இருக்கிறது என்று சிந்திக்கலாம். அந்த கதையில விவசாயி மகனை நம்பினார், உறவுக்காரர்களை நம்பினார், இப்படி எல்லோரையும் நம்பி எதிர்பார்த்து ஏமாந்து போனவர் கடைசியில் நானே தொடங்கி வைக்கப் போகிறேன் என்று இறங்கி விட்டாரே. அதுபோல உங்களுடைய தன்னம்பிக்கை இப்போது கொஞ்சம் அதிகரித்திருக்க. இரண்டாவது, உங்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்கள் ஒரு இயற்கை அனர்த்தமாக இருக்கலாம், மக்களினுடைய அபிப்பிராயங்களாக இருக்கலாம், ஏன் உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையாக கூட இருக்கலாம். இவற்றை உங்களால் ஒருபோதும் மாற்ற முடியாது. இதையெல்லாம் கடந்து போக நீங்கள் தீர்மானித்து விட்டால் வருந்துவதை விடுத்து அதை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகளை தவிர்த்து பெரிய ஒரு மாற்றத்தை உங்களால ஏற்படுத்த முடியும். இந்த மாதிரியான விஷயங்களை கடந்து போகாமல் நீங்கள் அதே இடத்தில் நின்று கொண்டிருந்தால் தேவையில்லாத மன அழுத்தங்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டி வரும். ஒருவித பதட்டம் உங்களை சூழ்ந்து கொள்ளும். கோபப்படுவீங்க, விரக்தி அடைந்து போவீர்கள், சோகம் உங்களுடைய வாழ்க்கையில் குடிகொண்டு விடும். ஆனால் இதை கடந்து போக தீர்மானித்து விட்டீர்கள் என்றால் இது எதுவுமே உங்களை நெருங்காது.